அவன் கேட்டதுக்காக அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணா அது அவனுக்கு நம்ம பண்ற துரோகம் ஆயிடும். ஒண்ணு இல்லை நைனா, இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஓவர் பண்ணோம், இந்த மாதிரி வருது. ஓவர் பண்ணா சரி, இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு ஓவர் பண்ணா இந்த மாதிரியே ஒரு கலர் வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், ஓவர்ல பேக்ரவுண்ட் கலர் கிரீனா இருக்கிறத ரெட்டுன்னு மாத்திடுவேன். ஓகேவா, எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா கொடுத்தவங்க டம்மு டம்முன்னு வந்துட்டு ஓடுது. ஓகேவா, எனக்கு அந்த மாதிரி இல்லாம மெதுவா அழகா ஸ்மூத்தா வரணும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்கு சிஎஸ்எஸ்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இருந்துச்சு, அது பேரு தான் டிரான்சிஷன். யூ நோ வாட் இஸ் மீன் பை டிரான்சிஷன், இது கிராஜுவலி இன்க்ரீஸ் டூ சம் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா, கிராஜுவலி ஒரு சில விஷயத்த அது பர்ஃபார்ம் பண்ணும், அதுதான் டிரான்சிஷன். ஓகேவா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம்ல, காரு மனுஷனா மாறுறதும் மனுஷன் காரா மாறுறதும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு இதுல இருந்து இன்னொரு ஸ்டேஜ். ஓகேவா, அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம், அதுல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்றதான் பார்க்கணும். ஓகேவா, டிரான்சிஷன் இந்த சர்வீஸை நான் டிரான்சிஷன் பண்ண போறேன். ஓகே, என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதனுடைய டூரேஷனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ எனக்கு இது டக்குன்னு வருது டக்குன்னு போகும். ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி வராம மெதுவாக வந்துட்டு மெதுவாக போகும். ஸோ எனக்கு அதுக்குன்னு ஒரு டூரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறேன், எவ்வளவு செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 4 செகண்ட்ஸு மெதுவாக வந்துட்டு மெதுவாக போகட்டும். என்ன அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் ரெட்டாக வருது. வருதா கிஷோர், நீ தான் இன்னைக்கு டார்கெட்டு, தெரியுதா? இப்போ வெளியிடுறாலும் மெதுவாக போகும், கிராஜுவலி அதனுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணுது. ஓகேவா, இதுவே இந்த டிரான்சிஷன் இல்லை அப்படின்னா இதனுடைய விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இதுவுமே நல்லா தான் இருக்கு, பட் ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஸ்மூத்தியாக இருக்கும், ரைட்? இதுதான் டிரான்சிஷன். சரி, இப்போ இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னா, ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலரை ரெட்டாக மாற்ற முடிஞ்ச என்னால் இதனுடைய விட்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். நார்மலாக எவ்வளோ 200 இருக்கு, நான் 250 பிக்சல் சேஞ்ச் பண்ண போகிறேன். திரும்பவும் அழகா வருது, அழகா போகும். ஓகே, என்னால அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ண முடியுது, சரிங்களா? சரி, இதுல இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது என்ன அப்படின்னா டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டினா, இப்போ நம்ம கிட்ட 2 எலமெண்ட் இருக்கு, எனக்கு 2 எலமெண்ட்டும் டிரான்சிஷனை பர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணா போதும். ஓகேவா, டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி நான் இப்போதைக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, வித்து மட்டும் 250 பிக்சல் மெதுவா வந்துட்டு போனா போதும், பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு எப்பயும் போல வந்தாலே ஓகே தான். புரியுதா கிஷோர்? ஓகேண்ணா, புரியுதுண்ணா, புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இது என்னென்னா பண்ணணும் அப்படின்னா, இது ஒன்று ஒன்றா is in out. ஏதோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சு, ஆனா இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ் இன் அப்படின்னா மெதுவா ஸ்பீடா ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்லோவா இருந்தாகும், அவுட் அப்படின்னா மெதுவா ஸ்பீடா ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்லோவா வரும். இஸ் இன் அவுட்னா முதல்ல ஸ்டார்ட் ஆகும் போதும் எண்ட் ஆகும் போதும் ஸ்பீடு கம்மியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு இதுல எதுவும் தெரியல, இது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஓகே,
நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிஷன் டூரேஷன் சி டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். இது என்ன அப்படின்னா 2 seconds பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயத்த பாருங்க. புரியுதா? பேக்ரவுண்ட் ரெட்டுக்கு நம்ம எதுவும் சொல்லவே இல்லை. பேக்ரவுண்ட் ரெட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம டார்கெட் பண்ணவே இல்லை. நம்ம டார்கெட் பண்ணது பார்த்தீங்கன்னா வித்து மட்டும்தான். வித்து மட்டும் 2 seconds பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய விஷயத்த பண்ணிட்டு ஓகேவா. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியா எழுதணும். டிரான்சிஷன் டிலே வந்து இது எல்லாத்தையுமே டிரான்சிஷன் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியா எழுதலாம். அது என்ன அப்படின்றது தான் பார்க்கணும். என்ன அப்படின்னா டிரான்சிஷன் 3 seconds என்ன ப்ராப்பர்ட்டி? எல்லா ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னவே அதை நீங்க விட்டுடலாம். இஸ் இன் அவுட் அப்படின்னு நான் கொடுக்கணும். எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் நீங்க ஆள்னு கொடுக்கணும். ஆள் வந்து டிஃபால்ட்டா அப்படிதான். இல்லைன்னா நான் வித்து மட்டும் கொடுக்கணும், நீ வித்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இப்ப எல்லாமே கொடுத்து ஓகேவா, அதனுடைய விஷயம் பர்ஃபெக்டா நடக்கும். இது ஒரு டிரான்சிஷன். இது ஓகே, இது அனிமேஷன் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறேன், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்ம் இல்ல டிரான்ஸ்லேட் எக்ஸ் இதுல டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு நாலேஜ் பார்த்தா ஓகே தான். ஓகே, மேக்ஸ்ல இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லுவாங்க, இதுல எது எக்ஸ் ஆக்சிஸ் எது ஒய் ஆக்சிஸ்? வெர்டிகலா இருக்குது ஒய் ஆக்சிஸ், அது எக்ஸ் தான். ரோல் ஓவர் இருக்கு எக்ஸ், ரோல் ஓவர் எக்ஸ், காலம் இருக்குது ஒய், காலம் இருக்குது ஒய். கரெக்டா? கரெக்டா, கரெக்ட். ஓகே, இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்ல போறேன். என்ன விஷயத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்ல போறோம்னா டிரான்ஸ்லேட் எக்ஸ். டிரான்ஸ்லேட் எக்ஸ்னா இந்த பாக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்ல போறேன். எவ்வளவு தூரத்துக்கு அப்படின்றத நான் இங்க மென்ஷன் பண்ணுவேன். 150 pixels போங்க அப்படின்னு சொல்ல போறேன். டிரான்ஸ்லேட் எக்ஸ் அப்படின்றது பாக்ஸ் மூவ் ஆகும். அதாவது கீழ் நோக்கி எலமெண்ட்ட லெஃப்ட் ரைட் ஓகேங்களா, எந்த ஆங்கிள் மூவ் பண்ணுமோ அந்த ஆங்கிள்
இது மூவ் பண்ணுது. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட். ரொட்டேட்டு எக்ஸ் ஆங்கிளில் எத்தனை ஆங்கிளில் போடணும், ரொட்டேட்டு எக்ஸ் 180 டிகிரிக்கு சுற்றி விடணும். ஓகே, ரொட்டேட்டு 180 டிகிரிக்கு இவ்வளோ தான் வேலை செய்யும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது அதனுடைய வேலையை பார்க்கும். அந்த இந்த ஆங்கிள் இருக்கணும், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்கும், இதுதான் ரொட்டேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்கேல் ஸ்கேல்னா அதுல ரொட்டேட் சொன்னீங்கல்ல, அதுல வந்து ரொட்டேட் எக்ஸ் கொடுத்தா அந்த எக்ஸ்க்கு வருது, பட் ஆனா நம்ம ஒய் மென்ஷன் பண்ணாமலே ரொட்டேட் அந்த ஆங்கிள் கொடுத்தாலே மாறுது. ரொட்டேட் எக்ஸ் நான் டெலிட் பண்ணிட்டு ரொட்டேட் யூஸ் தெரிஞ்சு இதுல நீங்க ரெடி பண்ணிருக்கீங்களா ஹெட்டர் செக்ஷன். அந்த ஹெட்டர் செக்ஷன்ல செக்ஷன் போட்டு சர்வீசஸ் பாக்ஸ், 4 பாக்ஸ். இந்த சர்வீசஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரே ஒளியை எடுத்துட்டு வந்து வைக்க போறேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து போங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வந்துருச்சா. சரி, இப்போ இந்த ஒரு செக்ஷனை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன், இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு டிரான்சிஷன் ஓவர் கொடுக்கும்போது மேலே வர்றது கீழே வர்றது அது எல்லாம் வேணால் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இன்னொரு பேக்கேஜை நான் யூஸ் பண்ணுறேன், அது என்ன அப்படின்னா AOS. AOS animate on scroll அப்படினு சொல்லுது. ஓகேவா, இது என்ன பண்ணுன்றதை நான் இன்னும் கொஞ்சம் டெஸ்டா சொல்றேன். இது உங்களுடைய விஷயத்துல ஆட் பண்ணுங்க. ஓகே,
கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை நீங்க யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இது என்ன ஏதுன்ற வரும். இப்ப நீங்க இத இந்த விஷயத்தை நம்ம நம்மளுடைய சைட்டுக்கு யூஸ் பண்ணணும். எப்படின்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைக் இப்போ நம்ம இந்த பூஸ்டப்பு என்ன சொல்றது இந்த ஃபாண்ட் ஆப்ஸ் எல்லாம் இல்லை ஐகான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இவங்களுடைய லைப்ரரிஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இப்போ போனீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் ஸ்டைலில் இதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை நம்ம சிஎஸ்எஸ்ல இங்கே ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பாடி க்ளோசிங் பாடி டேக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே நான் எழுதுறேன். க்ளோசிங் பாடி டேக்கு முன்னாடி இதை நான் யூஸ் பண்ணேன். ஓகே, இதை நான் யூஸ் பண்ணிட்டு என்னுடைய சிஸ்டத்தை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எதுவும் ஆகலையே, ஆகும், பொறுமையாகும். இப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ரெடி டு ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் இருக்காது. ஓகேவா, நீங்கள் சொன்னீங்கன்னா ஒர்க் ஆகும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேமை ப்ராப்பராக நீங்கள் ஒவ்வொரு டிவுக்கும் கொடுக்கணும். இதை மொத்தமாக காப் பண்ணி கொடுக்கறது இல்லை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட டிவ் இருக்குது, கிளாஸ் இருக்குது. ஓகேவா, அவங்கிட்டையும் இந்த டிவ் இருக்குது, அவனுடைய டேட்டா ஏஓஎஸ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. என்ன எலமெண்ட் நமக்கு வேணுமோ அதை நம்ம ப்ராப்பராக எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ இதில் எனக்கு இந்த டேட்டா ஏஓஎஸ் ஃப்ளிப் லெஃப்ட்டு இருக்குது, இது ஃப்ளிப்பு ரைட்டு இருக்குது. ஓகேவா, இந்த ரெண்டுத்தையும் நான் ரெண்டு ரெண்டு பாக்ஸுக்கு கொடுக்க போறேன். காப்பி பண்ணிட்டேன்னா இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, ஃபிளிப் ரெட்டு ஒன்னு மூணு ஆகட்டும், ஃபிளிப் ரைட்டு ரெண்டு நாலு ஆட்மேன் இப்படின்னு கொடுக்குறேன். இப்ப இது என்ன நடக்குது, ஒண்ணு நடக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணு. ஓகே, இது எப்படின்னா நடக்குது அப்படின்னா, இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் அவங்க அந்த பேக்கேஜை எழுதிருப்பாங்க. ஆனால் நம்மளா எழுதலாமா, எழுதலாம், பட் இது ஆல்ரெடி இருக்கு. ஓகே, நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு எதுக்கு என்ன யூஸ் பண்ணுமோ அதுக்கு நீங்கள் ப்ரோ டவுட் ப்ரோ ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஹெட்டிங் டேக்ல பேஸ்ட் பண்ணீங்களா, அது எங்க இருந்து எடுத்தீங்க?